டான் திரைப்படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடிப்பில் பிரின்ஸ் திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகியிருக்கிறது. வரும் தீபாவளியை முன்னிட்டு வெளியாக இருக்கும் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படத்தின் மூலம் சிவகார்த்திகேயன் முதன் முதலாக நேரடியாக தெலுங்கில் அறிமுகமாகிறார். அந்த வகையில் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படம் தற்பொழுது பல கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரமாகியிருக்கிறது. இப்படத்தின் ஓடிடி உரிமையை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் நிறுவனம் கைப்பற்றியிருக்கிறது. சேட்டிலைட் உரிமையை சன் நெட்வொர்க் வாங்கியுள்ளது. அந்த வகையில் இந்த படத்தின் டிஜிட்டல் மற்றும் சேட்டிலைட் உரிமைக்கான தொகை மட்டுமே 42 கோடி அளவுக்கு வசூலாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த படத்தின் தியேட்டர் உரிமையையும் நல்ல லாபத்தில் வியாபாரமாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மட்டுமே 30 கோடி ரூபாயும் வெளிநாடுகளில் 6.5 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து கர்நாடகாவின் தியேட்டர் உரிமை 1.9 கோடிக்கும் ஹிந்தி டப்பிங் 6 கோடிக்கும் கேரளா தியேட்டர் உரிமை 60 லட்சத்திற்கும் பிஸ்னஸ் ஆகியிருக்கிறது. அந்த வகையில் இந்த மொத்த பிஸ்னஸ் கணக்கு மட்டுமே 90 கோடி ரூபாயை வசூலித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் இப்படத்தை தெலுங்கில் சொந்தமாகவே வெளியிட இருக்கிறார். அங்கும் இப்படம் எக்கச்சக்கமாக வசூலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிவகார்த்திகேயனின் பிரின்ஸ் முதலாவது நாளிலேயே 100 கோடி ரூபாயை தாண்டிவிடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது.